வானாரிலும் தேவன் நேசிக்கிறான். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான விளக்காய் நன்றி கொடுக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தால் நம்முடைய சமூகத்தை கடந்து போகிறோம். ஆண்டவரே, 543 தொகுதிகளையும் ஆண்டவரே உம்முடைய பலத்த கரத்துகளாக ஒப்பிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்ட கடாவப்பட்ட கரத்துகளாக ஒப்பிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள், உமக்கு பிரியமான பிள்ளைகள், நீர் நியமித்திருக்க பிள்ளைகளை எங்கள் தேசத்தில் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்க வேண்டியது ஆண்டவரே எங்களுடைய கடமை. ஆண்டவரே, திறப்பில் நிற்கிறோம். ஆண்டவரே, சுவர் பகம் நிற்கிறோம். ஆண்டவரே, ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபை இருக்க வரட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, சேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேர்தல் எலெக்ஷன் சமயங்களில் ஆண்டவரே, எந்த ஒரு பகுதியிலும் ஆண்டவரே, ஒரு அசாந்தாரமான சம்பவம் நடந்துவிடாதபடி ஆண்டவரே, தேசத்தை சமாதான காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 பாடி உன்னதரை போற்றுவதற்கு மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கினவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். உற்சாகமாய் தேவனை துதித்து பாடுகிற இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட உங்களை யாவரையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவினால் மீண்டும் வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னுடைய பெயர் டிக்சன். நான் ரயில்வே துறையில் 40 வருஷம் சர்வீஸ் பண்ணி ட்ரெயின் லோகோ பைலட் ட்ரெயின் டிரைவராக இருந்து நான் ரிட்டையர்ட் ஆகி 1 வருஷம் ஆகிறது. கர்த்தர் என்னை சிறு வயதிலிருந்தே ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நான் வளர்ந்தவேன். எல்லா இடங்களிலும் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை ரட்சிப்பில் கொண்டு வருவார்கள், ஆனால் நான் என்னுடைய பெற்றோர்களை ரட்சிப்பில் கொண்டு வந்தேன். அல்லேலூயா. காரணம் என்னென்னா, வாலிப பிரயாகத்தில் கர்த்தரை நான் பிடித்து கொண்டேன். எங்கே இது மாதிரி மீட்டிங் நடக்குதோ, எங்கே இது மாதிரி போஸ்டருக்கோ ஓடிடுவேன். போய் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், ஆண்டவரை துதித்து பாட வேண்டும்ங்கிற ஒரு வேகம், ஒரு ஆசை. அதன் பிரகாரம் நான் எல்லா இடத்துலையும் போய் சென்று அங்கே சொன்னப்பட்ட பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தைகளை நான் வந்து வீட்டில் சொல்லி, என்னுடைய தாய் தகப்பனிடத்தில் வந்து சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கத்தை நான் கேட்கவில்லை, இப்படி ஒரு நற்செய்தியை கேட்டேன் என்று வந்து சொல்லி சொல்லியே என்னுடைய தாய் தகப்பன் எல்லாரும் நாங்கள் லுத்தரன் திருச்சபையில் விசுவாசிகளாக இருந்தவர்கள் தான். ஆனால் ரட்சிப்பின் பாதையில் இப்படி நான் சொல்லி சொல்லி அவர்களை வளர்த்து, அப்போஸ்தல சபை சென்னை பிரசவாகத்தில் இருக்கிற பாஸ்டர் சுந்தரம் ஐயா பெரியவர், அவருடைய சபையில் போய் நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்து தொடர்ந்து நாங்கள் விழுப்புரத்தில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை ஆரம்பிப்பதற்கு என்னுடைய குடும்பமும் என்னுடைய மாமியார் குடும்பமும் அதில் நாங்கள் முதல் விசுவாசிகளாக இருந்து அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையை நாங்கள் வளர்த்தோம். இப்படியாக நாங்கள் எல்லா இடங்களிலும் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று சமயம் வார்க்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை மற்றவர்களிடத்தில் ஷேர் பண்ண வேண்டும், தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய உள்ளான ஆசை. இன்றும் அதை நான் செய்து கொண்டு வருகிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். கடந்த நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு 17 டிசம்பர் 31st நான் ரிட்டையர் ஆனேன். ஜான்வரியில் பார்த்தீங்கன்னா, இல்லை, அந்த வருடம் துவங்கி நான் கொஞ்ச நாட்களாகவே
ப்ரீத்திங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். நான் எல்லா இடங்களையும் ஒர்ஷிப் லீட் பண்ணுவேன் இதான், ஆனால் ப்ரொலாங் பண்ணி பாட முடியாமல் போன வருஷம் பூரா ரொம்ப கஷ்டப்பட்டேன். கொஞ்சம் நேரம் ஆண்டவர் நல்லா கத்தி நல்ல ஹை பிச்சில் பாடுவேன், பட் என்னால் பாட முடியாமல் ரொம்ப திணறிட்டு இருந்தேன். அப்போ எனக்குள்ளார இருந்து இதை போய் நான் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் போய் ரயில்வே டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்பொழுது அந்த அலர்ஜி டெஸ்ட்டு ப்ளஸ் அந்த ப்ரீத்திங் டெஸ்ட்டு ஒன்று பண்ணுறதுக்காக என்னை பெரம்பூர் அனுப்பினார்கள். அங்கே போயிருந்தப்போ அவங்க வந்து என்ன பார்த்தாங்க, எல்லாமே எக்ஸ்ரே எடுங்க, இசிஜி எடுங்கன்னெலாம் சொல்லி எங்கே கொண்டாந்து நிறுத்திட்டாங்கன்னா, ஆஞ்சியோகிராம் பண்ணுற அளவுக்கு கொண்டாந்து நிறுத்திட்டாங்க, ஆஞ்சியோ பண்ணுன்ட்டாங்க. சரி சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல என்னென்னு சொல்லிட்டு, என்னுடைய தகப்பனார் நாலு ஹார்ட் அட்டாக், நாலு தடவை ஹார்ட் அட்டாக் வந்து நாலாவது தடவை என்னுடைய திருமணத்துக்கு முந்தின நாள் மரித்து போனார். ஆனாலும் தேவன் என்னை திருமணத்தை நிறுத்தலை, எல்லாமே நல்லா கிராண்டாக நடந்துச்சு. எனக்கு மனைவி, மூன்று பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், மூன்று பேருக்கும் திருமணமாகி மூன்று பேர பிள்ளைகளையும் நான் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். கர்த்தர் இப்படியே ஆசீர்வதித்தார். ஆனாலும் இந்த டெஸ்ட்டு பண்ணப்போ இது மாதிரி ஆனாலும் ரொம்ப நான் வேதனைப்பட்டேன். எல்லாத்துலேயும் நான் எதையுமே டேக் இட் ஈஸின்னு போயிடுவேன், ஆனால் அப்படி சொல்லிட்டு நான் ஐயோ பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு, பண விஷயத்தில் எனக்கு எந்த விதத்துலையும் குறை இல்லை, ஆண்டவர் எல்லா விதத்துலையும் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. பார்க்குறவங்களாம் சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்திருந்தார். ஆனால் இந்த வார்த்தை என்னென்னு கேட்டவுடனே மனசுக்குள்ளே என்னாகும், யாராக இருந்தாலும் ஐயோ உனக்கு ஆன்சர் பண்ணணும் இது மாதிரி, நான் அந்தளவுக்கு என்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிவிட்டு நான் டாக்டர்கிட்ட சொல்லிட்டேன், ஐயா நான் வீட்டில் போய் கேட்டுட்டு வந்து நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை நீங்கள் இன்றைக்கி பண்ணுறேன்னா பண்ணுங்கள், அப்படி இல்லை நீங்கள் போயிடுங்க, நீங்கள் வேறு எப்போ வேணாலும் வந்து பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு என்னை சத்தம் போட்டு அனுப்பிச்சிட்டாரு. நான் வீட்டில் பிள்ளைங்கிட்ட சொன்னோம், எல்லாம் பதறி போய் இன்றைக்கே போய் பண்ணிவிடுங்க, அது ஒரு சின்ன டெஸ்ட்டு தானே அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு 12:00 நாங்கள் போய் பெரம்பூர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அன்றைக்கி காலையில் 8:30 எனக்கு ஆஞ்சியோ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லா வித ஆயத்தமும் பண்ணிட்டாங்க. அப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஆஞ்சியோவுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க, நான் பெட்டில் படுத்திருக்கேன். அப்போ நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆண்டவரே இன்னும் நான் உமக்காக ஊழியம் செய்யணும், இன்னும் உமக்காக நான் ஓடு, இன்னும் உமக்காக கத்தி நான் பாடணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு, உன் தழும்புகளால் நான் சுகமானேன் என்கிற ஒரு பாசிட்டிவ் கன்ஃபர்ஷனை நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நம்ம எப்பவும் பாருங்கள், எனக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்காதுங்க, நான்லாம் இதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லைங்கன்னு சொன்னீங்கன்னா அப்படி தான் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் எனக்கு கிடைக்கும், நான் ஜெயம் எடுக்க பிறந்தவன். நீங்கள் சொல்லி பாருங்கள், ஆண்டவர் உங்களை ஜெயமானு மாற்றுவார். ஹல்லேலூயா. எல்லா இடத்துலையும் நீங்கள் பாசிட்டிவ் கன்ஃபர்ஷன், ஒரு விசுவாச அறிக்கை எப்படி இருக்கணும்னா அந்த தாவீது போல் இருக்கணும். இன்றைக்கு ஒன்று கோலியாத்திட்ட சொன்னான், இன்னும் அவன் கையில் கத்தி இல்லை, அவன் வெட்டலை, அவன் தலையை வெட்டலை, எதுவும் செய்யலை, எல்லாம் பயந்து இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இன்றைக்கி உன் தலையை நான் வெட்டி ஆகாயத்து பறவைக்கு போட போகிறேன்னு சொன்னான். அந்த விசுவாச பிரகாரம் அப்போயே அவன் செத்துட்டான் கோலியாத். அதுக்கப்புறம் தான் கேட்டபிலிட்டி எடுத்து அவன் அடித்தான், அவன் கீழே விழுந்தான், அதுக்கப்புறம் அவன் தலையை வெட்டுனா எல்லாம் பண்ணான். அதை பாருங்கள், அந்த அறிக்கை நீங்கள் வாயில் என்ன அறிக்கை பண்ணீங்களோ அதுதான் நடக்கணும். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே உன்னுடைய தழும்புகளாக நான் சுகமானேன், இந்த வார்த்தையே சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த வார்த்தையை ஆண்டவரே நான் இருளை அவர் அருளின வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்தேன் என்கிற அந்த வார்த்தை எனக்கு கிடச்சிட்டோன்னே, அதை உட்கொண்ட உடனே அதை தியானித்து அதையே நான் மெடிடேட் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துட்ருக்கப்ப கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்கினார். அங்கே ஆஞ்சோ பண்ணிகிட்டே இருக்காங்க, டாக்டர்லாம் பேசிகிட்ருக்காங்க. அப்போ சொல்கிறேன், நத்திங் டு ஒரி, எந்த மெயின் பிளாக்கில் எதுவும் கிடையாது, அதனால் நத்திங் டு ஒரி, உங்களுக்கு எதுவும் தேவையில்லை, நீங்கள் மெடிசன்லேயே அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம், நீங்கள் நல்லா வாக் பண்ணுங்கள் அப்படின்னு. எல்லா இடத்துலையும் கார்லேயும் டூ வீலர்லேயும் போயிட்டு இருக்குன்னு இப்போ வாக் பண்ண சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இருந்தாலும் நான் ட்ரெயின் டிரைவராக இருக்கப்போ கூட எப்போ சின்ன இதுனா கூட நடக்க மாட்டேன், ரோடு போய் டூ வீலர் எடுத்துக்கிட்டு கார் எடுத்துகிட்டு இப்படி தான் போயிட்டுருப்போம். அப்போயும் பாருங்கள், அந்த நடந்து வாக்கிங் பண்ணால் உங்களுக்கு சரியாயிடுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னானே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய நாமம் இப்படியெல்லாம் கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். What do you turn into wine? Open the eyes of the blind. There's no one like you. There's none like you. Into the darkness you shine. Oh,
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். சில வருஷங்களுக்கு முன்னெல்லாம் திருமணம் நடத்தி, அதாவது தாலி கட்டுவாங்க இல்லையா, அந்த சால்மனேசி முடித்து அதன் பிறகு செய்தி கொடுப்பாங்க. ஜனங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக உட்காந்துருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது பார்த்தீங்களா, நீங்கள் முதல்ல செய்தியை கொடுத்துட்டு அப்புறம்தான் அந்த கல்யாணத்தை நடத்துவாங்க. ஏன்னா ஜனங்க அதை எப்போ தாலி கட்டுறாங்களோ இல்லை சால்மனேசி நடக்குதோ அப்போயே எழுந்து வெளியே போயிடுவாங்க. அது மாதிரி இப்போ பாடலாம் பாடிட்டு அவங்க எல்லாரும் அவங்க பாட பாட்டு என் வேலை முடிச்சுன்னு போயிட்டாங்க. அதனால் நான் இப்போ நேரத்தில் செய்தி கொடுக்க விரும்பலை. ஆனால் ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசித்து, ஏன்னா இந்த ஊழியம் வந்து ஒரு கனமான ஊழியம், இந்த பாடல்ன்றது ஒரு சாதாரணமான காரியம் இல்லை. அருமையான ரோஜாம்மா அவர்கள் இதை எடுத்து இவ்வளோ தூரம் அவங்க செய்கிறாங்கன்னு சொன்னால், இது வேதத்தின் அடிப்படையில் மிகவும் மேன்மையுள்ள ஒரு ஊழியம். இந்த பாடல் ஜனங்களை பாட செய்வதும் நாம் பாடுவதும் மிகவும் மேன்மைக்குரிய ஒரு காரியம். ஏன்னா இங்கே வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, சாலமோனுடைய தேவாலயத்தில் இதை செய்தாங்க அதை செய்தாங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்னு இருந்தது. அது ஆசாரியர்கள் இருந்தாங்க, அதில் விசேஷமாய் பாடலை பாடுவதற்கென்றே லேவியர்களை கர்த்தர் ஒரு 4000 பேரை உற்பத்தி பண்ணியிருந்தாங்க. வீட்டில் போய் வாசித்து பாருங்களேன். அங்கே நீங்கள் 1 Nahum 23:5 சொல்லப்பட்டிருக்கிறது, லேவியர்கள் வெறும் பாட்டு பாடக்கூடிய மட்டும்தான் அவங்க. அவங்களை எத்தனை பேர் இந்த ஆலயத்தில் இருந்தாங்களா, 4000 பேர் நியமிக்கப்பட்டு அவங்க பாடிக்கொண்டிருந்தாங்க. ஏன்னா வேதம் வைத்திருக்க ஒருத்தர் வாசிக்கலாம் பார்க்கலாம், 1 Nahum 23:5 பாருங்க, 4000 பேர் கர்த்தரை பாடுவதற்கும் துதிப்பதற்கும் மட்டும் அந்த ஆலயத்தை நிலைப்படுத்தப்பட்டிருந்தாங்க. அந்த ஊழியத்தை தான் இன்னைக்கு அருமையான அம்மா அவங்க செய்துகிட்டு இருக்காங்க. பிரியமானவர்களே, ஒருவேளை திருச்சபை நடத்துவது பெரிய ஊழியம் என்று நினைத்திருக்கலாம் நாங்க, ஆனா அதை காட்டிலும் இப்படி தேவனுடைய பிள்ளையில வர வைத்து அவளை உற்சாகமாய் பாட வைத்து கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வைக்கிறதுக்கு பாருங்க, அது மிக மேன்மை உள்ளது. ஏன்னா வேதத்திலேயே நடு மையத்தில் உட்கார்ந்திருக்க ஒரு பெரிய சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற பையனா இருந்து ராஜாவான தாவீதை பார்த்தீங்கன்னா, அவர் உயர்ந்ததுக்கு ஒரே காரணம் நான் வேதத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணதுல சொல்லுவேன், அவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும்னு சொன்னார். பார்த்தீங்களா, அது உண்மையாவே அவரை எப்பொழுதும் அவங்க சொல்லுவாங்க. சரித்திர புத்தகத்தில் என்சைக்ளோபீடியா ஆஃப் தி பைபிள்ன்ற புத்தகத்தை நான் வாசித்து பார்க்கும்போது தாவீதை குறித்து, அவர் இந்த ஆடு மேய்க்கும் போது கூட ஒரு குச்சில ஒரு ஒயர் மாதிரி கட்டிட்டு அதை வச்சுக்கிட்டு அவர் ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டிருப்பார். அதாவது என்ன பாட்டு இருந்தது, அவராக எழுதின பாட்டு, அவராக நினைக்கிற பாட்டு, ஆண்டரை குறித்து துதிக்கிற பாடலை பாடுவதனால்தான் ஆண்டர் ஆடு மேய்த்துக் கொண்டு தாவீதை கர்த்தர் உயர்த்தி ஆண்டர் ராஜாவாக ஏற்படுத்தினார். இன்றைக்கு கூட இங்கே பாட வந்த அனைத்து தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் கேட்டார், நீங்க பாடின உற்சாகத்தையும் உங்களுடைய மனோவாஞ்சியை கர்த்தர் கண்டார், உங்களையும் தாவீதை உயர்த்தின கர்த்தர் உங்களை உயர்த்தினார். அதற்கும் மேலாம் இந்த ஊழியத்தை அருமையாக நிறைவேற்றுகிற அருமையான ஊழியக்காரம் அவர்களையும் ஆண்டவராக இயேசு நாமத்தால் அவர்களை நான் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த ஊழியம் என்ன வளர நீங்கள் அவர்களுக்காக நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
எல்லாம் கூடுமே ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் கூடுமே எல்லாம் கூடுமே எல்லாம் கூடுமே ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் கூடுமே மழை வந்தாலும் பயமில்லையே அலை வந்தாலும் பயமில்லையே புயல் அடித்தாலும் பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே அலை வந்தாலும் பயமில்லையே மழை வந்தாலும் பயமில்லையே புயல் அடித்தாலும் பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே எல்லாம் கூடுமே எல்லாம் கூடுமே ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் கூடுமே. அடுத்ததாக பாஸ்டர் ஜஸ்டின் அவர்கள் வந்து கற்று நாம் மயப்படட்டும். அருமையான சகோதரி ரோஜாவை குறித்து ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். அவர்கள் இந்த சங்கீதத்தை எல்லாம் எழுதும்போது அதில் ஒரு ஆரோகண சங்கீதம்னு ஒன்று வரும். இப்போ இதுக்கு முன்னாடி பாடினாங்கள் அது என்ன ராகன்னு கேட்டால் எல்லோரும் யோசனை பண்ணுவோம் இல்லையா. இந்த ஆரோகண சங்கீதம் என்று சொல்லி சொல்லும்பொழுது எதுக்காக எழுதுவாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் அதாவது யூதர்கள் எல்லோரும் அடிமைப்படுத்தப்பட்டு பாபிலோனில் இருக்கும்போது அவங்க பொருள் பொண்ணு எல்லாம் எடுத்து வருஷத்துக்கு ஒரு முறை எருசலேமுக்கு போவாங்க தேவாலயத்துக்கு. அப்படி போகும்போது வழியில் வந்து திருடர்கள் கொள்ளைக்காரர்கள் எல்லாம் வந்து அவங்களை உபத்திரவப்படுத்தி அவங்களுடைய பொருட்களை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. இந்த பயம் திகில் நிறைஞ்சு நிற்கும்போது இவங்க பாடிக்கிட்டு போகிறதுக்கு பேர் தான் ஆரோகண சங்கீதம், துதி பாடல். தைரியமாக பாடிக்கொண்டு போவாங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் திருச்சபைகளிலேயும் ஊழியக்காரர்கள் மத்தியிலையும் பலவிதமான பயங்கள் நிறைந்த ஒரு சூழ்நிலைகளின் மத்தியில் எனக்கு தெரியும் நல்லாவே இந்த அம்மா பாடுற பாடலும் இந்த அம்மானுடையதான தைரியமும் இன்றைக்கி தேடி பார்த்தாலும் கிடைக்குமாங்கிற சந்தேகம் தான். புரிஞ்சவங்க ஒரு அலையில சொல்ல முடியுமா அவ்வளோ ஒரு தைரியம் அவங்களுக்குள்ளார இருக்குது. இன்னொன்று சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் பாடுகிற பாடல் இன்பமாக இருக்கும் அப்படிங்கிறான். பாட்டு பாடுறதுக்கு ராகம் பெரிய விஷயம் இல்லை, அதில் என்ன இருக்கணும், இன்பம் இருக்கும். அவங்கள பார்த்தீங்கன்னா யார் கேட்டாலும் சரி கவனிக்கலாம் சரி அவங்களுடைய ஆத்தும நாயகன் கேட்டால் போதுன்னு நினச்சி இன்பமாக பாடிக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. இந்த இன்பம் அப்படியே உள்ளத்தை வந்துட்டு அப்படியே கவர்ந்து இழுக்கிறது. பரலோக ராஜ்யம் இறங்கி வருகிற பிரசன்னம் இப்படிப்பட்டதான் ஒரு நல்ல ஒரு நம்முடைய நாட்களில் கிடைக்கப்பட்ட தேவனை ஆராதித்து துதித்து நமக்காய் திறப்பின் வாசலில் நிற்கிற ஒரு அருமையான ஒரு சகோதரிக்கு ஆண்டவர் நீண்ட ஆயுசு நாட்களை கர்த்தர் கொடுக்கட்டும். அவருடைய தரிசனங்கள் அவர்களுக்கு நிறைவேறட்டும். அவருடைய உள்ளத்துக்குள்ளார எத்தனையோ தேவைகள் உண்டு, அந்த தேவைகளெல்லாம் தேவ ராஜ்யத்திற்குரியவைகள். அவையெல்லாம் அவருடைய காலங்களை பெற்று சுகமாக இருக்கட்டும் என்று சொல்லி நம் அனைவரின் சார்பாக அவர்களை இதை நடத்துகிற உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துதலின் நன்றியில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களும் ஓடிவாரும் என்னே சரே கண்டீர்களா என்னே சரே கண்டீர்களா வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பானென்னே சரே கண்டீர்களா ஒப்பானென்னே சரே கண்டீர்களா குன்றுகள் கண்மலைகள் கொதித்து ஓடி வரும் என்னே சரே கண்டீர்களா என்னே சரே கண்டீர்களா தாரோனின் ரோஜா பலதாகின் லீலி காட்டு மரங்களில் கிச்சலி மரமா என்னே சரே கண்டீர்களா போய் சொல்லன் தோழி நானவர் நேசத்தால் சோகமானென்று போய் சொல்லன் தோழி
சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, நின் முகரூபத்தை எனக்கு காண்பி, நின் சத்தத்தை நான் கேட்கட்டும், நின் சத்தத்தை நான் கேட்கட்டும். கிச்சலி மரமாம், காட்டு மரங்களில் கிச்சலி மரமாம், என்னே சரே கண்டேனா, என்னே